சட்டம் ஒழுங்கு சாராயங்காட்சி சாகும்போது, மரக்காணத்தில் சாகும்போது, கள்ளக்குறிச்சியில் சாகும்போது இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருந்தால் கண்காணித்து தடுத்து ஒரு நீங்கள் தான் வருமுன் காப்ப முடியும். அப்போ எந்த துயர துன்பமும் எந்த ஆபத்தும் வருமுன் காக்கணும்ல, அதுக்கு தானே காவல் படை, அதுக்கு தானே உளவு படை. அது அந்த இடத்துல தோற்று இருந்தாலும் நீங்கள் வந்து சிபிஐ வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அது உள்ளான காரணம் அது தப்பு தம்பி. நான் என்னையே தாழ்த்திக்கணும். சிபிசிடி சரியாக விசாரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சிபிசி ஏன் காவலர்கள் விசாரி தம்பி, நான் முதலமைச்சர்னா என் காவலர்கள் முழு சுதந்திரம் கொடுத்து விசாரி உண்மையை கொண்டு வாங்க கொண்டு வந்தோம். என்கிட்ட இல்லாத காவல் படையா, எங்கள் காவலர்கள் இல்லாத துணிவு அறிவு தெளிவு இதெல்லாம் எங்கே இருக்கா? நீ மாநில உரிமை, என் வழக்கு என் மண்ணினுடைய மகன் என் மண்ணின் மகன் கொல்லப்பட்டுருக்கான், இந்த நிலத்தில் இருக்கிற ஒருத்தர் கூலிகளால் கொல்லப்பட்டுருக்கான்னு ஒரு இதனால் இங்கே விசாரிக்கிறாரு போது நான் எதுக்குமா அங்கே சிபிஐக்கு விசை கலத்தணும்? இப்போ செத்தவன் என் தம்பி, அது எனக்கு ஒரு ரத்த துடிப்பு இருக்குது, விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன இருக்குது, அங்கே யார் இருக்கா? எந்த சிபிஐ விசாரணை இதுவரைக்கும் சரியாக தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு? அந்த அறிக்கை விட்டு நடவடிக்கை எடுத்துருக்கு. நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு இவ்வளவு வலிமையான காவல் படையை வச்சுக்கிட்டு அதையே மத்திய அரசுக்கு தரணும். சாதிவாரர்களுக்கு நீ எடு, இதை நீ வச்சுக்க. அப்போ நீ மாநில உரிமை வச்சுட்டு எல்லா மாநிலமே அவனுக்கே தார வச்சு கொடுத்துருக்கிறது எப்படி இருக்கு? என்னையை நானே இழிவுபடுத்திக்கிற மாதிரி இருக்குல்ல. என் காவல்துறை, என் காவல்துறைகிட்ட என்ன குறை கண்டுட்டீங்க? ஆனமுத்துலாம் போராடி பெற்றதில்ல, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது உங்களுக்கு சமூக நீதிக்காக தவிரங்கனா ஐயா வீரமணி பாராட்டும் போது இங்க வந்து 69 விழுக்காடுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து சட்ட பாதுகாப்பு பெற்று அது 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 உறுதியாயிருச்சு. அது ஒண்ணும் அட்டவணையில இருக்கு. அப்ப அணி அணி எடுக்க வேண்டியது என்ன? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சாதிவாரி இடப்பகிர்வை நீங்கள் கொடுக்குறீங்க. நான் சொல்கிறது இட ஒதுக்கீடு இல்லை, இடப்பகிர்வு. இப்போ அருந்ததிக்கு 3 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 3.5, படையாட்சிக்கு 10.5. இது ஐயா எடப்பாடி கொடுக்குறாரு. கொடுக்குற அதிகாரம் இருக்கும்போது சாதிவாரி கணக்கு எடுக்கிற அதிகாரம் இருக்கு. நான் கேட்குறது கொஞ்சம் பிஜேபிக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் அவன் இந்த கோட்பாட்டுக்கு எதிரானவன். அவன்கிட்ட கொடுக்கறது என்பதே எடுக்க அவன் தடுக்கிறது தானே. எடுக்க மறுக்கலாம் நினைக்கிறீங்க? அதுதான் நீங்கள் எடுத்தால் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க. நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் பிறமொழியாளர்கள் நாயுடுவா ரெட்டியா தெலுங்கு செட்டியாரா எல்லா எல்லாருக்கும் கொடு, ரெட்டியார் இவ்வளவு கொடு. இங்கே முதல் இவர் தெலுங்கு செட்டியார் கன்னட செட்டியார் நாயுடு ராவு எல்லாருக்கும் கொடு, இது கொடு. அப்போ நீ என்ன செய்ய, பக்கத்தில் இருக்க அடர்த்தியாக அவங்க இருக்கிற அவங்க மாணி அவங்களுக்கு ஒரு தேசிய நிலை இருக்கு, அங்கே நீங்கள் போய் விருந்துள்ளுங்க, இங்கே கூப்பிடுங்க. சகோதர இன மக்கள் நீங்கள் உங்கள் இனம் சார்ந்து நிலத்து வாழக்கூடிய மக்களுக்கு இங்கே என் நிலத்தில் இவ்வளவு இட ஒதுக்கீடு கொடுத்துருக்கேன், அது என் மக்களுக்குரியதை பிரித்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கே ஆந்திராவில் எங்கள் என் கர்நாடகாவில் 1.5 கோடி உரிய இடப்பங்கிட எங்களுக்கு கேட்டு பெற்றுத்தரா தான் சமூக நீதிங்க. இப்போ ஒரு எளியது, நீங்கள் குருநானக்கு விடுமுறை, மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை, எல்லாத்துக்கும் விடுமுறை, ஓணத்துக்கு விடுமுறை. இதில் எந்த மாநிலத்தில் என்னுடைய தேசிய பண்டிகை பொங்கல் விடுமுறை, என்னுடைய வள்ளுவப் பெருமானாருக்கு எந்த மாநிலத்தில் விடுமுறை? அப்போ நம்ம வஞ்சிக்கப்படுறதில்ல, நீங்களே சொல்லு. மகாவீர் குருநானுக்குலாம் நான் விடுமுறை விடுவேன், இந்த மாநிலங்களை நான் விடுறேன் யா? என்னுடைய வள்ளுவப் பெருமானாருங்கிற ஆகப்பெரும் ஞானியா, அவனுக்கு ஒரு விடுமுறை இப்படியா? அப்போ அந்தந்த மாநில வாழ்கிற என் பிள்ளைய என் பொங்கலை கொண்டாடுவான்ல, ஓணத்துக்கு நான் விடுமுறை விடுறேன். அப்படி நீ கேரளாவில் கூட கேட்டு வாங்க முடியலையே, இது அநீதிங்கிற. அதுதான் நம்ம சொல்கிறது. குறிப்பாக நீங்கள் இந்த கூட்டம் தோங்கும் போதே இந்த ராம்சாங்க அவருடைய தொண்டர்கள் வந்து அவருடைய கட்சி அலுவலகத்திலேயே வந்து குறைக்கணும், அது அனுமதி கொடுக்கணும் கேட்டிருந்தாங்க. அந்த அனுமதி இப்போ மறுத்துருக்குறாங்க, இன்னொரு இடத்துல இப்போ அனுமதி கொடுத்து இன்னொரு இடத்துல தான் அவங்க விதைக்க போகிறாங்க. ஆனால் அவங்க இடத்துல நினைவு மட்டும் வேணாம் கண்டிப்பாங்க, அது கூட அரசோட அனுமதி பெறணும்னு சொல்லி டெய்லி அரசு சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவங்க கட்சி, இப்போ அந்த கட்சி அருவலாம் ஐயா விஜயகாந்த் எப்படி அவரே சம்பாதிச்சிருந்தாங்க, அப்படி தம்பி ஆனிச்சாங்க அதை இடம் வாங்கி கட்டினா அந்த கட்சி அருவலாம் அவங்க தொண்டர்கள் விரும்புகிறாங்க. இவங்க அதுக்கு அந்த அவ்வளோ உயர்ந்த மதிப்பை அந்த இடத்தை இவர் அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா அவர் திமுக வேத்தார். இவர் கொடுத்தா நாளைக்கு எல்லாருமே கேட்பாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. நீங்கள் அறிவாலயத்துக்குல போதைக்கு நாங்கள் கேட்குறீங்க, இல்லை உங்களை மாதிரி கடற்கரையில் போச்சு அழுகல. அவங்க கட்சி உறுப்பினர் தானே கேட்குறாங்க, அதனால அதில் புதைக்கப்படுறதுல என்ன உங்களுக்கு இடையூறு வந்துடுற போகுது? அதானே இப்போ நான் வந்து எல்லாரையும் புதைக்கிற இடத்துல எங்கள் அப்பாவை புதைக்கல, எனக்கு நான் என் தலைவர் பேரில் 2.5 ஏக்கரில் ஒரு தேசிய தலைவர் விளையாட்டுத் திடல்னு வாங்கி வச்சுருந்தேன். அதில் தான் என் தந்தையை கொண்டு அடக்கம் பண்ணேன். நான் மற்ற இடங்கள்லாம் நினைவிடம் கட்ட முடியாது பொது இடத்துல, அதனால நான் என் தந்தைக்கு ஒரு நினைவிடம் கட்டணும்னு கட்டுறேன். என் இடம் நான் கட்டுறேன், அதுக்கும் ஒரு அரசுக்கிட்ட அனுமதி கேட்கணும்னு சொல்லல.
அது அவர் இடம்ங்க, அவர் கட்சியில் உள்ளங்க, அதனால தான் அது இது பண்ணுறாங்க. சும்மா நிறைவாக ஒரு கேள்வி, நீங்கள் பாமகவை ரொம்ப தோழமையாக பல இடங்களை சுட்டி காட்டி பேசுகிறீங்க, அன்புமணியை கூட ரொம்ப மரியாதையாக பேசுகிறீங்க, ஆனால் அவர் வெளிப்படையாக உங்களுடைய வேட்பாளரை வந்து உரிமையிலேயே பேசிய ஒரு வீடியோவை இப்போ பார்க்க முடிந்தது, எப்படி பார்க்குறீங்க? நீ இன்றைக்கி கூட நீங்கள் வந்து சாதியெல்லாம் கடந்து தமிழராக ஒன்றினு சொல்லி ரொம்ப அழுத்தமாக பேசுகிறீங்க, ஆனால் அது பக்கம் அப்படி வரல. இல்லை இல்லை, அது வந்து வழியாக தான் இருந்தது. சீமான் கட்சியிலேன்றது நான் பாமகன்னு சொல்லாமல் அன்புமணி கட்சின்னு சொன்னால் அப்படி வலிக்கும். அப்படி பார்க்கக்கூடாது. சிறியவங்க பெரியவங்க என் தங்கச்சியில் அப்படி இல்லை. ஒருபோதும் என் தங்கச்சி இப்படி பேசலை. நான் தான் முன்னாடி உட்காந்துருந்தேன். பாரதிய ஜனதா வெள்ளலைங்கிறத நான் தோற்றதை விட அது தோற்றதில் எனக்கு மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. அம்மா சௌமியா அன்புமணியோ உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ நெருக்கமான இருப்பேன். அது பேசியிருக்க வேண்டியதில்லை. அந்த இளைஞர்கள்ட்ட அந்த மக்கள்கிட்ட அவங்க சமூக மக்கள்கிட்ட ஒரு வன்மத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா என் தங்கச்சியும் அதே சமூகம் சார்ந்ததுனால இந்த வாக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால நம்ம தோற்றதில் அவள் சந்தோஷப்பட்டா பேசுனாங்க சின்ன. அப்படிலாம் என் தங்கச்சி பேசலை. அவ்வளோ அனாரியமானவ இல்லை, ரொம்ப கண்ணியமானவர், நல்ல சிறந்த கல்வியாளர் அந்த பெண். இல்லைன்னா திரும்ப திரும்ப ஒரு கேடரான ஒரு ஒருத்தி வளர்த்து எடுப்பேனா நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படி பேசுகிற ஆள் இல்லை. அது என் முன்னாடி தான் பேச்சு, நான் கீழே தான் உட்காந்துருந்தேன். அது அதெல்லாம் தவறு. அது ஐயா பேசியிருக்க வேண்டியதில்லை. அதை நான் சொன்னேன், அதை யாரும் பதில் சொல்லிகிட்டு இருக்காதிங்க, விட்டுருங்கன்ட்டு. அதனால மறந்து போகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அது ஒன்றும் இல்லை. நன்றி நன்றி. வணக்கம். நீ வேறு எங்கிட்ட வாமா நீ வேலை சொல்ல சின்னவர் தான் அண்ணா. நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று, இதுதான் 13 வருட கோஷம். திடீர்னு அதிமுக மேடையில் ஏறுறீங்க, அதிமுக கிட்ட ஆதரவு கேட்பது போல தெரிகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஓப்பனாக கேட்குறீங்க, என்ன திடீர்னு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க? அதிமுக மேடையில் எங்கே இருந்தோம்? போராட்டம் கொடுத்து, அது போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறது தானே, எல்லாரும் கொடுக்குறது தானே. எங்கள் அண்ணன் சரத்குமார் கூட தான் ஒரு போராட்டம் வச்சார் போனேன். எங்கள் அண்ணன் இது எத்தனையோ அரசியல் கட்சிகள் தொடங்குகிற போராட்டங்கள், பொது போராட்டங்களுக்கு போகிறோம். இப்போ இடதுசாரி இயக்கங்கள், இப்போ எத்தனையோ அமைப்புகள் போகுது. அவர் வச்ச கோரிக்கை சரியானது. நீங்கள் கள்ளச்சாராய சாவை பற்றி கேட்டாருன்னா அது கருத்து தான் சொல்லணும். சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுல்ல, அது ஜனநாயகத்தின் குரல் வழியே இருக்கிறது. அவர்களுக்கு 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்க ஒரு எதிர்கட்சியை நீ சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு ஜனநாயகம் வச்சுருக்கு? இதையே மோடி செஞ்சால் ஃபாசிசம்ங்கிறீங்க, நீங்கள் சொன்னால் நேஷனலிசமா? அது ஃபாசிசம் இல்லையா? அந்த கருத்தில் எதிர்த்து தான் நம்ம நின்னோம். ஆதரவு நாங்கள் நான் ஆதரவு 3 தேர்தலாக கொடுத்தேன். 2016 தான் போட்டிட்டேன். 2009, 2011, 2014 நான் இந்த அதிமுகவை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 9 என்ற கட்சி இல்லை, தனியாக கூட்டம் போட்டு பேசினேன். 10 என்ற கட்சி வந்தது. அதுக்கப்புறம் என் கட்சி மேடையிலே அதிமுகவை ஆதரிச்சோம். 14 தேமுதிக இந்த கட்சியில் நாங்கள் ஆதரித்தோம். 16 நான் ஆதரித்தேன். அந்த 11 தேமுதிக அதெல்லாம் 45 இடம் அதிமுகவை ஆதரித்து நான் பேசணும். எந்த எதிர்பார்ப்பு, பணம் வாங்கினோமா இல்லை ஏதாவது இது பண்ணாமல்? ஒன்றும் இல்லை, தன்னலை மட்டும் ஆதரித்தோம். எங்களுக்கு பொது எதிரியை ஒழிக்கணும் தான். எனக்கு பொது எதிரி என் நிலத்தில் இந்திய கட்சிகள், இங்கே திராவிட கட்சி திமுக. அப்போ அதை ஒழிக்க அதை ஆதரித்தோம். இப்போ ஒரு பொது எதிரி எனக்கு எப்போவுமே இங்கே இந்த நிலத்தில் அரசியல்னு வரும்போது திமுக, இந்திய நிலம் அங்குன்னு வரும்போது ரெண்டு பேருமே எனக்கு ஒன்று தான். காங்கிரஸும் ஒன்று தான், பாரதிய ஜனதா ஒன்று தான். நான் ரெண்டையும் வெவ்வேறாக பார்க்க முடியாது. அதில் யாரும் தர்க்கம் பண்ணி என்கிட்ட ஜெயிக்கலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் இதே போல சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும் பாடுன்னு திமுக கூட தான் பல நேரம் மாதிரி சட்டமன்றமெல்லாம் நடத்தினாங்க. அன்னைக்கெல்லாம் நாம இப்படி போய் ஆதரவு கொடுத்ததில்லை. அப்படி இல்லையே, நீங்கள் படும்பாடுன்னு சொல்லிட்டு அதையே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி? நீங்கள் ஒரு இதை விமர்சிக்க முதல்ல நீங்கள் ஒரு தகுதி நேர்மையை வச்சுக்கணும். அவன் கல்லெடுத்து தெரிஞ்சா நான் பெரிய கல்லெடுத்து தெரிஞ்சேன்னு சொல்லிட்டு கூட அதையே நீங்கள் திருப்பி செய்கிறதுக்கு நீங்கள் என்ன இப்போ ஜனநாயகத்தை காப்பாற்றுறீங்க? காவலர்கள், கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவானவர்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அதே தான் செய்கிறீங்க. அப்படி பார்த்தா நீங்கள் கர்நாடகாவில் வந்து ஐயா ஸ்டாலினை உருவமை அரித்தது, பாடலை கட்டி தூக்கிட்டு போனது, செருப்பு கட்டி அடித்ததுக்கெல்லாம் அவரும் பேசலை, அவர் கட்சியும் பேசலை, கூட்டணி கட்சிகளுக்கு யாரும் பேசலை. தமிழ்நாட்டில் நான் ஒருத்தன் தான் சண்டை போட்டு எப்படா முதலமைச்சர் அவமானப்படுத்துவேன், அதை எப்படி பார்ப்பீங்க? என்னங்க நீங்கள் திமுக வைக்கிறீங்க, அதை போய் பேசுகிறீங்க அப்படின்னா? சரினா சரி, அதானே சான்றிதழில் வந்து இந்த மாதிரி வரணும், அந்த வந்து அந்த எந்த மொழி அப்படிங்கிறத குறிப்பிடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை நாங்கள் போய் வழக்கு போட்டு பெற்றோம். அதை தம்பி அன்பில் மகேஷ் செயல்படுத்தும் சொன்னதுக்கு நான் அவருக்கு வாழ்த்து சொல்லி நன்றி சொன்னேன். சரினா சரின்னு சொல்லுவோம், தவறுனா தவறுனு சொல்லுவோம், அவ்வளோதான். ஆனால் தம்பி தங்கைகள் காலையிலேருந்து இரவு வரைக்கும் திமுக எதிர்ப்பு மட்டுமே நீங்கள் ஊட்டி வளர்க்குற மாதிரி தெரியுது. இந்த நிலத்தில் தீ அரசியலின் நச்சு வேற திமுக தான். அதுக்கு பெரிய விவாதம் வேணா எடுங்க, நான் வந்து பேசுகிறேன். திராவிடம் பேசிக்கொண்டு திராவிட மாடல் என்று அப்படிலாம் அதிமுக பேசுறது இல்லையே, இதெல்லாம் திராவிட மாடல். இந்த சாராயங்குடிச்சி சாகிறது, 133 பேர் படுகொலை நடக்கிறது, இதெல்லாம் இதெல்லாம் திராவிட மாடலில் வருதா? ஒரு மாதத்துக்குள்ளே 133 பேர் படுகொலை, ரோட்டில் வரவனை வெட்டுறா அது வெட்டுறான், தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாதாரண குடிகளுக்கு என்ன இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்கள்?
அவங்க தான் என் எதிரி. காங்கிரஸும் அதுவும் தான். என் இனத்தை கண்ணு முன்னாடி கொண்டவன் காங்கிரஸும் கூட நின்னவன் திமுக கொள்ளுவேன், நான் ஒழிப்பேன். அதனால எனக்கு வன்மம் இருக்கு, எதிர்க்கிறேன். பிரதான மூன்று கட்சி, நீங்கள் உட்பட மூன்று கட்சிகள் இங்கே வந்து போட்டியில் கடுமையாக இருக்கீங்க. ரெண்டாவது கட்சியான பாமகவை கொஞ்சமுமே விமர்சிப்பதில்லை, அவர்களை பற்றி எதுவுமே பேசுவதில்லைன்னா எதிர்ப்பின் அடையாளம் திமுக மட்டும்தான் நம்முடைய இலக்கா? பாமகவை எதிர்க்க நான் கட்சி ஆரம்பிக்கலாம். திமுக காங்கிரஸ் ஒழிக்க தான் வந்தேன். நீங்கள் போட்டி பிஜேபி வந்தால் பிஜேபி எதிர்த்து ஒழிப்பேன், அதான் என் கோட்பாடு. எனக்கு யாரு பாமக போட்டியில் இருக்காங்க அது பேச்சு இல்லை. பாமக போட்டியில் தான் போட்டு எங்கள் அண்ணன் தம்பி நாங்கள் எங்களுக்குள்ளே உறவு. எங்கள் அண்ணன் திருமாவளவனையோ எங்கள் அண்ணன் என் அன்புமணியோ எங்கள் ஐயா ராமதாஸ் எனக்கு எதிரிகள் இல்லை. நான் அவங்களை எதிர்க்க அரசியலே தொடங்கலை, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை போய் என் எதிர்க்கணும், அதை போய் என் சண்டை பண்ணும். அவருக்கு ஜனநாயகம், அவர் போடுறாரு, மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு வெளில வச்சா வாழ்த்துவேன். ஆனால் அவரை வீழ்த்தணுங்கிறது என் நோக்கம் இல்லை. வலிமையான சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு 39 லட்சம் வாக்குகளை வாங்கிட்டாரு. இன்னைக்கு ஒரு பெரிய இளம் தலைமுறை உங்கள் பின்னாடி பயணிக்குது. ஆனால் சினிமா மோகம் கொண்ட விஜய் பின்னாடி நிற்க வேண்டிய தேவை இருப்பது போல ஐ எம் வெயிட்டிங்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு ஏன் அண்ணன் சீமான் வராரு? சும்மா தம்பி அண்ணன் தம்பிகளே எங்களுக்குள்ள ஒரு செல்லமாக ஒரு அன்பு இருக்கு, அதில் சொல்றதுதான். என்ன தேவை இருக்கு இப்போ நம்ம? தேவைங்கிறது இல்லை. எப்படி திமுகவுக்கு இத்தனை கட்சிகளை கூட வச்சு நிற்க தேவைன்னு இருக்கு? நாங்கள் போட்டிடுறோம். அவர் தம்பி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, நாட்டில் நல்ல அரசியல் கொடுக்கணும், நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் அண்ணனோட சேர்ந்து நிற்கலாமான்னு என்னெல்லாம் நாங்கள் வந்து சரி இப்போ என்ன நினைப்போம்? அவர் ஆட்சியில் இல்லை, அவர் ஊழல் செய்யலை, லஞ்சம் பெறலை, அவருக்கு இந்த திராவிட இதெல்லாம் இல்லை. அவர் இதே நாங்கள் சொல்கிற அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம் தான் அவரும் சொல்கிறாரு. அந்த கோட்பாட்டில் ஒத்து வரும்போது அது அந்த நேரத்தில் பேசணும். அவர் என்ன தத்துவத்தை முன்வைக்கிறாரு, இது ஏற்புடையது இருக்கும். அவர் தான் தம்பி தான் முடிவெடுக்கணும். நாங்கள் வந்து பேசுகிறப்ப அண்ணன் தம்பி வாழ்த்து சொல்லிருப்போம். உங்களுக்கு ஒரு பிறந்தநாளைக்கு வாழ்த்து சொன்னால் ஆதன் தமிழ் வந்து எனக்காக வேலை செய்தனு அர்த்தமா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் நடுநிலையாக தான் இயங்கும். அது மாதிரி அது தம்பி முடிவெடுக்கணும். அது அன்னைக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குது, அவர் ஒரு முடிவெடுக்கணும். இப்போ நான் முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே என்ன, நான் 5 வருஷம் நான் தேர்தலில் நிற்கலை, 16லேருந்து தான் தேர்தல் அரசியலுக்கு வந்தேன். நான் நிறைய தேர்தலில் கடந்து போயிட்டுருக்கேன். அப்படிங்கும்போது தம்பி தேர்தல் அரசியலுக்கு வரும்போது அவர் தான் முடிவெடுக்கணும். ஆனால் அது வரவே கூடாது, சேரவே கூடாது, கட்சி ஆரம்பி அப்படி எப்படி பேசணும்? அரசியலில் நிரூபித்து நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனால் அவர் செவி சாய்க்கிற மாதிரியே தெரியலையே. உங்களுக்கு கொஞ்சம் கூட அவர் களத்துக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு அவர் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவேன். நான் தினமும் களத்தில் நிற்கிறேன், எனக்கிட்ட மைக் ஒளி வாங்கி நீட்டுறீங்க, கேட்குறீங்க, சொல்கிறேன். என்னை மாதிரியே என் தம்பியை எங்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். அவரை மாதிரி என்னை பேசணும்னு என்னை நட சொல்லாதீங்க, என்னை மாதிரி அவரை பேச சொல்லாதீங்க, வேறு போட்டு குழப்பிக்காதீங்க. அவர் கோட்பாட்டை முன்வைக்கும் போது சரியாக இருக்குன்னா நாங்கள் அண்ணன் தம்பியும் சேர்ந்து நிற்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது அன்னைக்கு முடிவெடுப்பேன். 2026ங்கிறது இந்த 2 வருஷம் இருக்குது, புரியுதா? வேறு இறுதி கேள்வின்னு, ஒரு 10 நாளைக்கு மேலாக தொடர்ச்சியான பிரச்சாரம் எப்படி இருக்கிறது களம்? நீங்கள் பார்த்த இந்த தேர்தலில் உங்களுக்கு நீங்கள் நினைத்த இலக்கை அடைவீங்களா? அடையணும்னா நானாக சொல்ல முடியும். என் மக்கள் தான் முடிவெடுக்கணும். அவங்க முடிவெடுக்கிற வரைக்கும் நாங்கள் களத்தில் நின்று போராடணும், அதானே? அது வழி கிடையாது, போராடி தான் ஆகணும். நாங்கள் வந்து வளர்கிற ஒரு கட்சி. அப்போ ஒரு தங்கை, இப்போ இந்த விக்கிரவாண்டியில் என் தங்கையை தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. என்னுடைய கேடரை நான் அறிமுகப்படுத்தினேன், நன்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தேன், என்னுடைய தத்துவங்களை விதைச்சேன். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெருமை. அப்போ அது இது திரும்ப வரும்போது எது சரியின்படுதோ அதை மக்கள் தேர்வு செய்வாங்க. அது வரைக்கும் ஒரு போராட்டக்காரை வந்து களத்தில் நிற்கணும், ஆட்டத்திலேருந்து வெளியேறக்கூடாது. உங்களுக்கு தெரியுதானே அது நம்ம எட்டி பிடிக்கிற அளவுக்கு கிட்ட அந்த தூரம் நமக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி? பிடிப்பண்ணல. ஒரு ஆள் 1.1 வாங்கின எந்த அரசியல் கட்சியும் நின்னதில்லை. இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு இது எல்லா ஐங்கிலங்களுங்க விழுந்து எல்லா கட்சிகளும் இந்த தேர்தல் பாராளுமன்றத்தில் விழுந்திருக்கு. நான் மட்டும்தான் எழுந்திருக்கேன், 4லிருந்து 8 போயிருக்கேன். நீங்கள் 7லிருந்து 8 போயிருக்கீங்க. தனித்த அடையாளம் கூட்டணி மனநிலைக்கு வந்து விட்டாரா அண்ணன் சீமான்? அது கூட்டணி மனநிலை, எது கூட்டணின் இருக்குல்ல, எது கூட்டணின்னு இருக்குல்ல தம்பி, அதெல்லாம் ஒரு அது கூட்டணி. ஒரு சின்னதாக ஒரு போராட்ட ஆதரவு, அதே போல் ஐ எம் வெயிட்டிங் இந்த வார்த்தையெல்லாம் கூட்டணி மனநிலைக்கும் தயாராகி விட்டார் சீமான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் பேசுவோம், நிறைய நாள் இருக்குமா அதே, நிறைய நாள் இருக்கு. நன்றிங்கண்ணா.